ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. அந்த உடனே என்ன அப்டேட் பார்க்க போகிறேன் சொல்லுன்னா, பிக் பாஸில் இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மணிகண்டன், நம்ம ரவீனா, விஷ்ணு இவங்கெல்லாம் வந்து அந்த டாஸ்க்கு விளையாண்டுருந்தாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ டிக்கெட் ஃபைனாலி டாஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மணியும் நம்ம ரவீனாவும் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதில் யார் உள்ளே போயிருக்காங்கன்னா, நம்ம மாயாவும் அனன்யா இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து விளாண்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே மணியும் ரவீனாவும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஒரு சில டைமிங்கெலாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து லைஃப் லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிக் பாஸ் கேட்டவுடனே அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரவீனா வந்து ஒரே இதாக முடிவு பண்ணிட்டாங்க. ரவீனாவும் மணிகண்டனும் நம்ம மேலே தப்பு கிடையாது, நம்ம முடிஞ்சளவு எவ்வளோ ஒரு கரெக்டாக பண்ணமோ பண்ணிட்டோம். இப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து எதுவுமே வந்து வாபஸ்ங்கிறது வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் எதுவுமே வாங்க பர்மிஷனுங்கிறது கேட்கக்கூடாது. நம்ம வந்து ஜெயிக்கிறமோ ஜெயிக்கலையோ, எவ்வளோ நம்மளால் முடிஞ்சளவு ஹார்டர் போட்டு நம்ம இது பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி மண்ணை வேக வேகமாக போட்டிருக்காங்க நம்ம மாயா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸாக வேலை செய்கிறாங்க. மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனனி அவங்க இருக்காங்க. ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு, எப்பவும் போல சொன்ன மாதிரி விஷ்ணு அவங்க தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. டாஸ்க்கு போக போக ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து பிக் பாஸ் அவங்க தேர்ட் ப்ரோமோவில் வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. ஏதோ பாட்டில் மாதிரி வச்சு டயர் உருட்டு விடுற மாதிரி டாஸ்க்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு டிக்கெட் ஃபைனாலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாஸ்க் நடந்துட்டுருக்காதான், ரொம்ப கடுமையான டாஸ்க்கு. இதில் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து டிக்கெட் ஃபைனாலி பெற முடியும். இதில் யார் யார் கிடைப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் போட்டுவிடுங்க. இவங்க ஜெயிச்சு இவங்களுக்கு கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்தை வந்து நீங்கள் முன் வச்சு என்னோடய எண்ணங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம். நம்ம சேனலில் வந்து நிறையா விஷயம் டிஸ்கஷன் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும், எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். பிக் பாஸில் என்னோடய கருத்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தினேஷ், அர்ச்சனா, விசித்ராமா இவங்க சைட்லேருந்து யாரோ ஒருத்தருக்கு டிக்கெட் ஃபைனாலி அந்த இது டிக்கெட் கிடச்சிதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மாயா, பூர்ணிமா, இந்த நிக்சன் இவங்க சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும்னு என்னோட கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக விஜயவர்மா வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்க டீமும் விளையாடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னும் அவங்களோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஒரு 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேட்ச் சேஞ்ச் ஆகிருக்காங்க. அதை நான் சொன்ன பாருங்க, மாயாவும் அனன்யாவும் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தடுத்து வரும்போது ரொம்ப கடுமையான டாஸ்க் வரப்போகுது. இன்றைக்கி இதில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல போட்டுருவாங்க. இன்றைக்கி ஒரு பேட்ச்சு, இன்றைக்கி தொடர்ந்து எல்லா பேட்சும் வந்து மாறி மாறி விளாண்டுருவாங்க. இதில் டிக்கெட் ஃபைனாலின் டாஸ்க் வந்து இதோட முன் கருத்து அப்படின்னு சொல்லணும்னா, இது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு பிக் பாஸ். ஆனால் டிக்கெட் ஃபைனாலி டாஸ்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் இதை விட கடுமையான டாஸ்க்கு உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கில் கொடுக்கவே இல்லை, ராஜா டாஸ்க்கு இந்த நிறையா டாஸ்க்கில் வரும், அந்த டாஸ்க்கில் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. காட்டுவாசி டாஸ்க்கில் ஆரம்பித்தாலும் இன்னும் ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 70 நாட்கள் மேலே கடந்து போயிட்டுருக்கேன், 73வது நாள் இன்றைக்கி சம்திங் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் கடுமையான டாஸ்க்கு தான் பிக்பாஸ் அவங்க கொடுப்பாங்க. இதை விட சாலிடாக கம்மியாக கொடுப்பாங்களா, ரொம்பவே எளிமையான கேம் கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ கம்பல்சரி ஒரு 500 லைக் நான் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி வியூஸு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் காமிச்சு பேசினாலும் ஃபேஸ் காமிக்கு பேசினாலும் உங்களுக்கு அப்டேட்டு கரெக்டாக வந்துடும். அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் மக்களே. இதான் இப்போ பிக் பாஸில் கரண்ட் அப்டேட் போயிட்டு இருக்கு, இதை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். லைவ் அப்டேட் வேறு எதுவும் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எவ்வளோ ஸ்பீடாக வீடியோ கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.